தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் 2020 நடந்த அதிசய நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்போ டிசம்பர் வந்துட்டோம், அதாவது 2020 டிசம்பர் மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட அது முடியவும் போகுது, இன்னும் ஒரு 12-13 நாளில் முடிய போகுது. ஸோ அப்போ 2021 நம்ம வரவேற்க தயாராக இருக்கும். இந்த நிலையில் 2020 நடந்த அந்த விண்வெளியில் நடந்த அதிசயங்களை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழைச்சிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்கும் வந்து சேரும். இப்போது விண்வெளியில் நடந்த அந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளியில் என்னென்ன அதிசயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் புதிய ஏரிகள், அதுக்கப்புறம் விண்வெளியில் மிதக்கும் சிறு கோள், இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருடம் அதாவது 2020 பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு பல்வேறு வகையில் நெருக்கடியாக அமைந்தாலும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் அரங்கேறிக்கிறதுனு தான் சொல்லணும். செவ்வாய் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா, புதிய தண்ணீர் ஏரிகள் இருப்பது முதல் பல்வேறு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நாம் 2020 இறுதி பகுதியை நெருங்கி வந்துட்டோம். இந்த ஆண்டு கொரோனா என்னும் கொடிய அரக்கனை நம் மீது சுமத்தி விட்டு விடைபெறப்போகுது இந்த வருடம் 2020. இந்த வருஷம் 2020 பார்த்திங்கன்னா, நாம் பல துன்பங்களை சந்தித்தாலும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் நமக்கு ஒரு சில ஆறுதல் தான் அளிக்குதுன்னு சொல்லணும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் புதிய நீர் ஏரிகளை கண்டறிவது முதல் மனிதனின் தொண்டையில் ஒரு புதிய உறுப்பை கண்டுபிடிப்பது வரை புதிய கண்டுபிடிப்புகள் அரங்கேறி தான் இருக்குது. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அப்படி அரங்கேற்றப்பட்ட புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம ஊரில் ஏரிகள் காண்பது அரிதாகிவிட்டது. இந்த நிலையில் உலக நாடுகள் பலரும் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில், செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் மறைந்திருந்த 3 உப்பு நீர் ஏரிகளின் கண்டுபிடிப்பு அங்கு மனிதனை வாழ தகுதியுள்ள இடம்தான் இருக்குது அப்படின்னு தீர்மானிக்க உதவியதுன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஸ்பேஸ் அவங்க வெளியிட்டிருக்க அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா, செவ்வாயில் மேலும் 3 ஏரிகள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய நீர்த்தேக்கம் தவிர இந்த 3 ஏரிகள் அங்கே இருப்பது உறுதியாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிச்ச இந்த 3 ஏரிகளுமே சுமார் 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது ஜெர்மனியின் 1/5 அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய மத்திய ஏரி, அதாவது 30 கிலோமீட்டர் குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 சிறிய ஏரிகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் சில கிலோமீட்டர் அகலம் இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா, நிலவில் இன்னொரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நாசா நிலவுக்கு அனுப்பின அந்த செயற்கைக்கோளில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நிலவின் மேற்பரப்பில் பூமியிலிருந்து தெரியும் மிகப்பெரிய பள்ளங்களில் ஒன்றான கிளாவியஸ் பள்ளத்தில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதிப்படுத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சஹாரா பாலைவனமானது சந்திர மண்ணில் சோஃபியா கண்டறிந்ததை விட 100 மடங்கு நீரை கொண்டுள்ளது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 15,400 சதுர மைல்களுக்கு, அதாவது 40,000 சதுர கிலோமீட்டர் நிலவின் நிலப்பரப்பில் பனி வடிவத்தில் தண்ணீரை பிடிக்க முடியும் அப்படின்னு கொலராடா பல்கலைக்கழகத்தின் பால் ஹெயின் தலைமையிலான குழு தெரிவிச்சிருக்காங்க. இது முந்தைய மதிப்பீடுகளை விட இது 20% இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்பை பார்க்க போறோம் இல்லையா, அது வந்து மனிதனுக்கு தீங்கிழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்தின் விஞ்ஞானிகள் மனிதனின் தொண்டையில் தற்செயலாக ஒரு புதிய உறுப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உறுப்பு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டையின் மேல் பகுதியில் ஆழமாக அமைக்கப்பட்ட உமிழ்நீர் சுரப்பிகளின், அதாவது சலைவா கிளான் சொல்றாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த தொகுப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்து புற்றுநோய் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் புரோஸ்டேட் புற்றுநோயை படிக்க பயன்படுத்திய போது இந்த கண்டுபிடிப்பு அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானியலாளர்கள் ஒரு தனித்துவமான உலோக சிறு கோள் விண்வெளியில் மிதப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிறு கோளோட நம்ம பூமிக்கு அதை கொண்டு வரப்பட்டால் அதனோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 குவாட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் கோடிகளில் ஒரு சில கோடி அதுவரை மதிப்பு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது 2019 ஆண்டில் உலக பொருளாதாரத்தில் சுமார் 10,000 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு விண்வெளியில் இருக்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு சூரியனை சுற்றி வரும் 16 சைக் என்ற உலோகம் நிறைந்த அந்த சிறு கோள் 10,000 குவாட்ரில்லியன் டாலர் இரும்பு சத்து இருக்கக்கூடும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் இருக்கும் அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குள்ள நட்சத்திரம், அதாவது வியாழனை போன்ற அளவில் உள்ள குள்ள நட்சத்திரம் சுற்றி வருவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஏஜென்சி, அதாவது ஜாக்ஸா மற்றும் டொஹோகு பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் எலிகள் குறித்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் போது வயதானதை எதிர்த்து போராட உதவும் ஒரு புரதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புரதம் அல்சைமர் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு பெரிதும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிதும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குள்ள நட்சத்திரமானது வயது தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகளின் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்குன்னா, பூமி மட்டுமா மனிதனுக்கு வாழ தகுதியான ஒரு இடம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது தி அஸ்ட்ரோனமிக்கல் அப்படின்ற வந்து நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்க ஒரு ஆய்வின்படி பால்விதி மண்டலத்தில் 300 மில்லியன் வாழக்கூடிய பல கிரகங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாழக்கூடிய கிரகங்கள் பழையவை, கொஞ்சம் பெரியவை, சற்று வெப்பமானவையும் மற்ற பூமியை விட ஈரமானவை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வாழறதுக்கும் இது தகுதியான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு சில எழுத்துக்கள் மற்றும் சொற்களை கற்றுக்கொள்வதற்கு வசதியாகவே இந்த மனித மூளையின் ஒரு பகுதியில் முன்கம்பி எனப்படும் நெட்வொர்க் இருப்பதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த முன்கம்பி அப்படின்ற அந்த நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிதங்களையும் சொற்களையும் பார்ப்பதற்கு மூளையை வேறுபடுத்துகிறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் புதுசாக சொல்லியிருக்காங்க. இதே போல் அறிவியல் உலகில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இதோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் விண்வெளியில் நடக்கும் புதிய புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்களும் எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அதாவது விண்வெளியில் ஒரு சிறிய கோள் ஒன்று மிதக்கிறதாகவும் செவ்வாய் கிரகத்தில் ஏரியல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனிதனின் தொண்டையில், அதாவது சலைவா கிளான்ஸ் இருக்குல்ல, அங்கே புற்றுநோயை உருவாக்கும் ஒரு சில செல்கள் இருக்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், அதை பற்றின சந்தேகங்களும் கேள்விகளும் ஏதாவது இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஆன்சரை நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்கள் சேனல் சார்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2021 அந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோங்க. தேங்க்யூ.